Hi makale, welcome back to my channel NAGERCOIL FOODIE MONSTER. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா நாகர்கோயில் வெற்றி மடத்துல இருக்கிற கெரிசிம் ஹோட்டல். இந்த கெரிசிம் ஹோட்டல் பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ல ஒரு சிஸ்டர் வந்து இத ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இத ரெண்டு மூணு தடவை வந்து சஜஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. சோ அவங்களுக்காக தான் நம்ம இந்த கெரிசிம் ஹோட்டல் இன்னைக்கு ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஸோ மக்களே, இப்போ உள்ளே வந்துட்டோம். ஒரு சிம்பிளான இன்டீரியர் செட்டப் தான். ஆக்சுவலாக இது வந்து ஒரு வீடு. ஸோ வீட்டை வந்து அவங்க ரெஸ்டாரண்ட்டாக மாற்றிருக்காங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அவுடோர் டைனிங் இருக்குது, இன்டோர் டைனிங் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ நிற்கிறது வந்து இன்டோர். இங்கே வந்து வீடு செட்டப்புக்குனால ஒவ்வொரு ரூமில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் இல்லை ஒரு மூணு டேபிள் அப்படி போட்டு ஒரு டைனிங் செட்டப் வச்சுருக்காங்க. அவுடோரில் வந்து ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு பெரிய பலாப்பழம் மரம்லாம் இருக்குது, அது கீழே தான் உட்கார மாதிரி அந்த ரோடு வியூவில் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. பட் என்னென்ன வந்து எனக்கு பயங்கரமாக வேர்க்குது, வீடியோ வர நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இன்டோர் டைனிங் வந்திருக்கோம். பட் அவுடோர் வந்து பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இப்போ வாங்க ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மக்களே, உள்ளே வந்து செட்டில் ஆயாச்சு, இலையும் போட்டாச்சு. இப்போ தண்ணி தெளித்து ஆரம்பிக்கலாம். நம்ம ஆக்சுவலாக வந்து மெனு பார்த்து கொஞ்சம் டிஷ்ஷஸ் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். மட்டன், சிக்கன், அப்புறம் ஃபிஷ்ஷெல்லாம், பிரியாணி அதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஒன்று ஒன்றா சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். மக்களே, நம்ம ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இந்த வாட்டி வந்து மொத்தமாக எல்லாத்தையுமே இறக்கிட்டோம் டேபிளில். ஸோ ஒன்றா நான் சொல்கிறேன். இது என்னென்னா வந்து கரண்டி ஆம்லேட், நெய்ச்சோறு, நல்லா முந்திரிலாம் போட்டிருக்காங்க, மட்டன் பிரியாணி, மட்டன் கல் புரட்டல், ஓகேவா, அப்புறம் வந்து கடாய் சிக்கன், பாறை மீன் ஃப்ரை, மூளை ஃப்ரை, அப்புறம் வந்து சிக்கன் பொரிப்பு லெக் பீஸு, அப்புறம் வந்து கறி தோசை. ஸோ எல்லாமே வந்து நான் தான் இப்போ நாக் அவுட் பண்ண போகிறேன். வழக்கமாக எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் வெறித்தனமாக சாப்பிட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கரண்டி ஆம்லேட்லேருந்து ஆரம்பிப்போம், சின்ன பொருள்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ வந்து ஒரு கரண்டி ஆம்லேட்டில் வந்து ஒரு பீஸ் வரும். நான் ரெண்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறனால பாருங்கள். நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா அப்படியே குமுக்கு குமுக்குன்னு இருக்குது, டேஸ்ட் பார்ப்போம். செம தேங்காய் எண்ணெய் போட்டு பண்ணியிருக்காங்க, உள்ளே வந்து ஆனியன் போட்டிருக்காங்க. ஃபுல் குக் பண்ணாமல் அது அது எப்படி ஒரு 75% குக் பண்ணியிருக்காங்க. உள்ளே கொஞ்சம் ஜூஸியாக இருக்குது, செமையாக இருக்குது. சூப்பர் கரண்டி ஆம்லேட், செம. அடுத்து வந்து பாறை மீன் ஃப்ரை ட்ரை பண்ணும். ஸோ இது வந்து பாறை மீன் ஃப்ரை, ஒரு துண்டு வாங்கியிருக்கிறேன், டேஸ்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அந்த பீஸை காட்டுறேன் பாருங்கள், நல்லா சூப்பராக. இது வந்து தேங்காய் எண்ணெயில் தான் குக் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். அந்த தேங்காய் எண்ணெய் வாசம் அழகாக வருது. அந்த வாசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பீஸ் எடுத்து சாப்பிட நல்லா சாஃப்டாக பூ மாதிரி வருது. சூப்பராக இருக்குது. எக்ஸாக்டாக சொன்னோம்னா டேஸ்ட் வந்து நம்ம வீட்டில் மீன் பொறிச்சா எப்படி இருக்கும், எக்ஸாக்டாக அந்த டேஸ்ட்டு தான் இருக்குது. பக்காவாக என் வீட்டில் எங்கள் அம்மா எனக்கு பொறிச்சு கொடுக்க மாதிரி தான் எனக்கு ஃபீலாகுது. எந்த ஒரு கலர் பொடியுமே அவங்க போடலை. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னொரு பீஸ் எடுத்து காட்டுறேன். கலர் பொடி எதுவுமே அவங்க போடவே இல்லை, நேச்சுரலாக மசால் மட்டும் தான் தடவை குக் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இன்னொரு இது எடுத்து சாப்பிட்றேன். செம சென்டரில் நடுவில் மட்டும்தான் முள் இருக்குது,
இது வேற எங்கேயுமே முள்ளு இல்லை, டேஸ்ட் செம. அடுத்து என்ன ட்ரை பண்ணலாம், பொரிப்பு ட்ரை பண்ணுவோம். ஸோ பொரிப்பில் பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன பீஸ் பொரிப்பும் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அடுத்து ஒரு லெக் பீஸ் பொரிப்பும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு லெக் பீஸ்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கலருமே போடலை, நேச்சுரலான மசால் கலர் தான் இருக்குது. டேஸ்ட் பார்க்கலாம். செம்மையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மீட்டை வந்து பாருங்கள், க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். செம்ம ஜூஸியாக செம்மையாக குக்காயிருக்கு. அதுவும் அந்த தேங்காய் எண்ணெயில் போட்டு பொறிச்சனால எந்த ஒரு கலரும் போடாமல் ஃப்ரெஷ்ஷான வச்சு மீட்டில் பண்ணதுனால அருமையாக இருக்குது டேஸ்ட்டு. கருவேப்பிலை தான் போட்டிருக்காங்க. மெயின் என்னென்னா தேங்காய் எண்ணெயில் பொறிச்சனால அந்த எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்லாம் செம்மையாக இருக்குது. சிக்கன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆமாம், பீஸ் எடுத்து சாப்பிடுவோம். நல்லா ஜூஸியாக இருக்குது. சும்மா நசுக்குனாலும் நல்லா பூ மாதிரி சாஃப்டாக வந்துடுச்சு. சேம் பொரிப்பு லெக் பீஸ் எப்படி இருக்குது அதே டேஸ்ட்டும் அந்த சின்ன சின்ன பீஸும் இருக்குது. சூப்பராக இருக்குது. செம. அடுத்து வந்து மட்டன் கல் புரட்டல், தவா மட்டன் புரட்டல் கூட சொல்லிடலாம். அதாவது கல்லில் போட்டு புரட்டி எடுத்த மட்டன், வெங்காயம் அதெல்லாம் போட்டுருக்குறாங்க, பச்சை மிளகாலாம் இருக்குது. ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடுவோம். க்ளோஸ் பார்க்குற பாருங்கள், பார்க்க பயங்கர டெம்ப்டிங்காக இருக்குது. எலும்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மட்டன் வெந்த விதம் வேறு வேறு லெவல். சும்மா நான் வீடியோ காலாக சொல்லலை, ஏன்னா ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அதை பாருங்கள், அந்த பீஸ் வந்து எவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்னு. செம்மையாக குக்காக இருக்குது. தொட்டால் நம்ம இப்படி நசுங்கினாலும் நசுங்குது. அதே மாதிரி டேஸ்ட் செம்ம சூப்பராக இருக்குது. ஒரு யூஷுவலான ஃப்ளேவர் தான், பட் அவங்க பண்ண விதம் அந்த ஆனியன் தேங்காய் எல்லாம் நிறையா போட்டு பண்ணனால செம்மையாக இருக்குது. மீட் செம்ம ஜூஸியாக இருக்குது. சூப்பர் தம்ம. ஓகே, மூளை மூளை ஃப்ரை. ஆக்சுவலாக வந்து நான் மூளை ஃப்ரை குடல் ஃப்ரைலாம் சாப்பிட்டது கிடையாது, எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. பட் இங்கே சொன்னாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஜஸ்ட் டேஸ்ட். ஆஸ் அ ஃபுடியாக கண்டிப்பாக நம்ம அதை வந்து பண்ணணும், பிடிக்காததுலாம் சொல்ல முடியாது. ஸோ அதனால் நான் வந்து வாங்கியிருக்கிறேன். டேஸ்ட் பார்க்குற காட்டுறேன் பாருங்கள். இது எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண கூட தெரியாது, இது வரைக்கும் நல்லா சாப்பிட்டது கிடையாது. ஆசைலாம் நல்லாயிருக்கு. ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்றேன். இந்த எக்கை பொடி மாஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது பார்க்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் பிரெயின் சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். வாயில் போட்டேன் கரெக்டுன்னு கரைஞ்சி போச்சு. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. பன்னீர் சாப்பிட்டு, ஆக்சுவலாக பன்னீர் சாப்பிட்ட மாதிரி இருந்தது. நல்லா அந்த சாஃப்டான பன்னீர் சாப்பிட்டு எடுக்க அப்படி இருந்தது. பட் அந்த மசாலா சைடில் எடுத்து சாப்பிட்டேன், மசாலா நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக எனக்கு அந்த மட்டன் சாப்பிட்டோம்ல, அந்த மட்டனோட ஃப்ளேவர் அப்படியே இதில் ஃபீல் ஆகுது. மேபி இது மட்டனும் பிரெயினும் மாற்றி போட்டனால ஒரே ஃப்ளேவராக தெரியல. பட் மட்டனோடதும் இதோட ஃப்ளேவரும் ஒரே மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் டேஸ்ட் செம. அதாவது அந்த மசாலோட டேஸ்ட் நல்லாயிருக்கு. இது எனக்கு பிரெயின் பற்றி சாப்பிடும்போது எனக்கு பன்னீர் சாப்பிட்ட ஃபீல் வந்தது, அதனால் அப்படியே சொல்லிட்டேன். மற்றபடி வந்து இதில் குறை சொல்கிறதுக்குலாம் எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ சைடிஷில் நம்ம எல்லாமே சாப்பிட்டோம். இப்போ என்னென்னா மெயின் கோர்ஸ் போவோம். மெயின் கோர்ஸில் ஃபஸ்ட்டு வந்து இவங்களோட சிக்னேச்சரான ரொம்ப ஃபேமஸான கறி தோசை ட்ரை பண்ணுவோம். பாருங்கள் என்ன பெருசாக இருக்குது. சென்டரில் வந்து நிறைய கறி ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க, முந்திரிலாம் போட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து அப்படியே சும்மா ஒரு டேஸ்ட் பார்க்கலாம், அப்படியே ஒரு பைட் எடுத்து. இது கூட சட்னி சாம்பார் உண்டான்னு தெரில, கொடுக்கல, அப்போ இருக்காதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் நம்ம அதாவது ஊத்தாப்பம் மாதிரி போட்டு அதுக்கு மேலே வந்து கறி சிக்கனை வந்து ஸ்டஃப் பண்ணிக்காங்க. அது சிக்கன் கறி தோசை. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக என்னன்னா முட்டை டேஸ்ட் வருது. ஓகே, அதாவது தோசை ஊற்றி அதுக்கு மேலே வந்து முட்டை ஊற்றி அதுக்கப்புறம் அது மேலே வந்து சிக்கன் ஸ்டஃபிங் வச்சுருக்காங்க. அதை நல்லா மாற்றி போட்டு எடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது. அதுவும் நடுவில் அந்த கறி எக்கெல்லாம் சேர்த்து சாப்பிட செம்மையாக இருக்குது. செம்ம சூப்பர். தொட்டுக்கு எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. அம்மா மேட்ரு நன்றி. ஓகே, ஒரு எலும்பு மாட்டிக்கு வயல. ஓகே, அடுத்து என்ன பாக்கி இருக்குது? நெய்ச்சோறும் கடாய் சிக்கன் அப்புறம் பிரியாணி. சரி, ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெய்ச்சோறு சாப்பிடுவோம். நிறைய முந்திரி போட்டிருக்காங்க பாருங்கள் மேலே. க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். பார்க்க பயங்கரமாக இருக்குது. அந்த வாசமே செம்மையாக இருக்குது. நெய் நிறையா தூக்கலாக போட்டிருக்காங்க. கொஞ்சமாக நான் வந்து இலையில் போட்டு சாப்பிட்றேன். இதுக்கு மேட்சிங்காக வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணது வந்து கடாய் சிக்கன் வாங்கிக்கோங்க, நல்லாயிருக்கும். நாங்கள் ஒரு லெக் பீஸ் வச்சு கடாய் சிக்கன் இருக்குது. கிரேவி பார்த்திங்கன்னா திக்காக இருக்குது. அதே மாதிரி கலரும் நல்ல காரசாரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரைட்டான கலரில் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஓண்டி எடுத்து
போட்டு சாப்பிடுவோம். அதுக்கு மேலே இந்த சிக்கன் பீஸ் பாருங்கள், இந்த கால் எல்லாமே நல்லா பெருசு பெருசாக வச்சுருக்குறாங்க. நான் பொறிப்பில் சாப்பிட்டதுலேருந்து நல்லா பெருசாக இருந்தது, இதுவும் நல்லா பெருசாக இருக்குது. எப்படி இதாக இருக்குன்னு பார்ப்போம். வா, எடுத்தோடனே வந்துருச்சு, செம்ம சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது பீஸு. செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு நிமிஷம், இன்னொரு வாய் சாப்பிட்டுக்கிறேன். நம்ம வீட்டில் அரைச்சி போட்ட மசாலா பண்ணி அதை வச்சு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எனக்கு சாப்பிட்ட அந்த ஃபீல் வருது. நம்ம வீட்டில் வெளியிலேருந்து மசாலா பொடி வாங்காமல் வீட்டில் நம்ம அரைச்சி போட்டால் எப்படி இருக்கும், அந்த ஃபீல் இருக்குது, நல்லா இருக்குது. அதனால தான் நான் திருப்பி சாப்பிட்டேன். யூஸ்வலாக வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிடும்போது இல்லாமல் அந்த ஃப்ளேவர் இல்லாமல் ஒரு ஹோம் ஸ்டைலில் இருக்குது செம. அதே மாதிரி நான் இதை மென்ஷன் பண்ணி ஆகணும், இந்த ரெஸ்டாரண்டோட ஓனர்கிட்ட நான் பேசும்போது நான் வீடியோ எடுத்துக்கலாமான்னு அப்படி கேட்கும்போது அவர் எடுத்துக்கலன்னா அப்போ ஒரு விஷயம் சொன்னார், இங்கே மெயினாக வந்து ஹெட்டாக நின்று சமைக்கிறதே வந்து அவங்க அம்மா தானா. ஸோ இது எல்லாமே வந்து அவங்க அம்மாவோட ரெசிபி தான். அதுவும் இல்லாமல் இந்த சிக்கனில் கடாய் சிக்கனில் வந்து அந்த அரைச்சி போட்ட மசாலா ஃப்ளேவர் தெரியுது, அதிலே தெரியுது அவங்க அம்மா வந்து எதுவுமே வெளியில் வாங்காமல் எல்லாமே அரைச்சி போட்டு தான் பண்ணுறாங்கன்னு. இப்போ அடுத்து மீதி இருக்கிறதும் பார்ப்போம். நெய்ச்சோரில் கடாய் சிக்கனோட கிரேவி போட்டிருக்கேன், நெய்ச்சோரில் கிஸ்மிஸ் முந்திரிலாம் நிறையாவே போட்டிருக்கிறாங்க. ஓகே, ஒரு வாய் சாப்பிடுவோம். ஆ, சான்ஸே இல்லை, செம தூள், வேற லெவல். நெய்ச்சோறு பக்காவாக பண்ணியிருக்காங்க, அதுக்கு மேட்சிங்காக அந்த கடாய் அவ சிக்கன் அவங்க சொன்ன மாதிரி செம்ம மேட்சிங்காக இருக்குது, வேற லெவல். ஆக்சுவலாக நான் சாப்பிட்டதுலேயே பெஸ்ட் எதுன்னு கேட்டால் கண்டிப்பாக இதை சொல்லுவேன், வேற லெவலாக இருக்குது. ஹெவன்லி ஃபீல், செம மக்களே, வத்து பா முட்டை நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன். ஒரு டிஷ் பாக்கி இருக்குது, மட்டன் பிரியாணி. ஸோ மட்டன் பிரியாணி பாருங்கள், அந்த கலர்ஃபுல்லாக அந்த ஒரு மாதிரி கோல்டன் எல்லோவில் இருக்குது, மேலே ஒரு அவிச்ச முட்டை வச்சு கொடுத்துருக்காங்க. முட்டையை ஓர வைப்போம், வச்சுட்டு கொஞ்சோண்டி பிரியாணி ஒரு பீஸ் எடுத்துப்போம். ஓகே, க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். மட்டன் பீஸ் வந்து அதுலேயும் சரி இதுலேயும் சரி நிறையாவே இருக்குது. மட்டன் பீஸ் பாருங்கள், நல்லா ஜூஸியாக இருக்குது, உணவு எப்படி அழகாக வருது பாருங்கள். இந்த மீட்லாம் நல்லா பக்காவாக குக் பண்ணியிருக்கிறாங்க. ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னு நினைக்கிறாங்க, இது பாஸ்மதி ரைஸ் இல்லை, பட் கைண்ட் ஆஃப் பொனி ரைஸ்ன்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக தெரில என்ன ரைஸ்ன்னு இது, பட் ரைஸ் சின்னதாக இருக்குது. யூஸ்வலான பாஸ்மதி ரைஸ் இல்லை. முள்ள வந்து மட்டன் வந்து லைட்டாக ஒரு மசால் டைப்பில் வச்சுருக்காங்க, இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஆஹா ஓஹோ கண்டிப்பாக சொல்ல முடியாது. பிரியாணியில் அந்த மீட் வந்து நான் இன்னும் சாப்பிட்றேன். பிரியாணி இருக்குது, மட்டன் பீஸும் வேறு லெவல், செம்மையாக பக்காவாக குக்காக இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. பட் ரைஸ் வந்து ஓகே, பிரியாணி ரைஸ் வந்து ஓகேவாக தான் எனக்கு ஃபீல், சுமாராக தான் இருக்குது. ஆஹா ஓஹோன்னு சொல்ல முடியாது, அதுக்காக ரொம்ப பேட் வொஸ்டின்லாம் சொல்ல மாட்டேன், ஒரு நார்மலான ஆவரேஜ் பிரியாணி. ஓகே, நான் ஆர்டர் பண்ண எல்லாமே டேஸ்ட் பண்ணிட்டேன். இங்கே ஒரு மேட்ரு இருக்குது, ரோஸ் மில்க். இங்கே வந்து ரோஸ் மில்க்கும் லஸ்ஸியும் வந்து நீங்கள் மறக்காமல் ஓகே குடிச்சிட்டு போங்கன்னு அவங்க சொன்னாங்க. சொன்னாங்க எங்களுக்கு கொடுக்கும்போது கொடுங்கன்னு சொன்னேன். அந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் கபூர் அவரோட ஃபோட்டோலாம் போட்டிருக்கு, அவங்களோட பிராண்டு கிளாஸ் போல் அது. ஸோ இது பாருங்கள், மேலே ஃபோம்லாம் நிறையா இருக்கு, நிறைய நிறையா டேஸ்ட் பார்க்கலாம். பா, உண்மையிலே சொல்கிறேன், என்னால் விட்டா வந்து ஒரு 10 கப்பு அடி ஒரே இதில் நாக் அவுட் பண்ணுவேன், செம்மையாக இருக்குது. நல்ல திக்கான மில்கில், தண்ணியை கலக்கலையா இல்லை தண்ணி கொஞ்சமாக கலந்துருக்காங்களான்னு தெரியல, தண்ணி இதே இல்லாமல் பால் பியூராக தெரியுது, செம்மையாக இருக்குது. அந்த மில்க் வந்து திக்காக இருக்குது, செம்ம டேஸ்ட்டு. சரி, அடுத்த லஸ்ஸியும் ட்ரை பண்ணும், அதை அடுத்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ரோஸ் மில்கை கடைசியாக வந்து நம்ம ஆர்டர் பண்ணதில் லஸ்ஸி. ஸோ இதுவும் பார்க்க வந்து நல்ல மேலே நுற நுறையா வச்சு அடிச்சிருக்காங்க போல், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பியூர் ஒயிட்டாக இருக்குது, நைஸ். ஓவர் ஸ்வீட்டாக இல்லாமல் ஒரு பேலன்ஸ்டான இதாக இருக்குது, ஒரு ஸ்வீட் லெவல் வந்து பேலன்ஸ்டாக இருக்குது. ரொம்ப திக்காலாம் இல்லை, அதுக்காக ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ஒரு நார்மலான ஒரு திக்னஸில், அது ரொம்ப திக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு லைட்டான ஒரு திக்னஸில் நல்லாயிருக்கு. டேஸ்ட் வந்து ரொம்ப, அதாவது சில இடத்துல வந்து அந்த சர்க்கரை அள்ளி தட்டி இனிப்புலேயே அதாவது சர்பத் மாதிரி கொடுப்பாங்க ரசியை, அப்படிலாம் இல்லாமல் பேலன்ஸ்டாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக ஒரு பக்காவான டீசன்ட் லஸ்ஸி.
ஸோ மீதியெல்லாம் நான் சாப்பிட்டு முடிக்கிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். மக்களே, ஒரு தரமான டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சீரியஸாக சொல்கிறேன், ஒரு பக்காவான ஹோம் ஸ்டைல் ஃபுட் சிறப்பாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். உண்மையிலே வந்து ஒரு பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது எனக்கு. இல்லை, நான் உண்மையிலே வீடியோக்காகலாம் எதுவுமே சொல்லலை, நான் என்ன ஃபீலாக அதான் சொல்கிறேன். நான் சாப்பிட்ட எல்லாமே உண்மையிலே செம்ம சூப்பராக இருந்துச்சு. நெய்ச்சோறு, அந்த கடாய் சிக்கன், அப்புறம் அந்த கல் மட்டன் ரோஸ்ட், அதெல்லாமே வந்து வேறு லெவல். அது கடைசி அந்த ரோஸ் மில்க் லஸ்ஸிலாம் வந்து என்ன சொல்லனே தெரில, டாப் டாப் நாச். பிரியாணி மட்டும் கொஞ்சம் ஆவரேஜாக இருந்துச்சு, பட் மோசம்லாம் கிடையாது. ஒரு ஹோம் ஸ்டைல் பிரியாணியாக இருந்துச்சு. ஓவராலாக சொல்லணும்னா, நாகர்கோயிலில் பக்காவான ஒரு ஹோம் ஸ்டைல் ஃபுட்னா அது கண்டிப்பாக வந்து இங்கே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி, இது வந்து ஓனரோட அம்மா, அவங்களே வந்து மசாலாலாம் அரைச்சி எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ எல்லா ரெசிபியுமே பண்ணுறது எல்லாமே வந்து அவங்க தான். ஒரு பக்காவான சூப்பரான ஒரு ஹோம் ஸ்டைல் ஃபுட் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.